கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கு என்ற தேவன் நமக்கு அருளி இருக்கும் ஜீவ வார்த்தை 91 சங்கீதம், அதிலே 14 வசனம். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, மோசேயின் நாட்களிலே இஸ்ரவேலின் ஆண் மக்கள் எல்லாரும் வருஷத்திற்கு 3 முறை எருசலேமிலே தேவ சமூகத்திலே பலி செலுத்தும்படி வந்து சேர வேண்டியது நியாய பிரமாணத்தின்படி அவசியமாயிருந்தது. யாத்திராமம் 23:17 அது எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியாக விவிதமான இடங்களிலே இருந்து பிரயாணிப்பவர்கள் பயமின்றி பிரயாணிப்பதற்கு ஏதுவாக மோசே பாடி இஸ்ரவேலுக்கு கற்பித்த சங்கீதம் தான் 91 சங்கீதம். எனவே பிரயாணிக்கிற எல்லாரும், தேவ சமூகத்தை தேடி வருகிற எல்லாரும் இந்த பாடல்களை பாடிக்கொண்டே அவர்கள் எருசலேமுக்கு நேராய் பிரயாணித்தார்கள். எனவே இந்த நாளிலே தேவன் இந்த சங்கீதத்தின் 14 வசனத்தை நமக்கு வாக்குத்தத்தமாய் அருளியிருக்கிறபடியினால் நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், உங்கள் பிரயாணங்கள் எதுவாயிருந்தாலும், உங்கள் வாழ்க்கையின் முகாந்தரங்கள் எதுவாயிருந்தாலும், நிச்சயமாய் தேவன் அதை உங்களுக்கு வாய்க்கப்படுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் தேவன் உங்களை விடுவிக்கிற ஒரு நாளாகவும், உங்களை அவர் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கும் ஒரு நாளாகவும் இருக்கிறது. என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஜனத்தை விடுவித்த சம்பவம் என்பது வேதத்திலே திரளாய் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் இந்த யாத்திராமத்தின் புஸ்தகத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, இஸ்ரவேலரை அங்கே தேவன் இருப்பு காலவாயாகிய எகிப்திலிருந்து அவர்களை ஒரே இரவிலே புறப்பட பண்ணுகிறார். ஒரு பெருத்த விடுதலை தேவன் அவர்களுக்கு அருளினார். மாத்திரமல்ல, தனிப்பட்ட முறையிலும் பலரும் விடுவிக்கப்பட்டதாக வேதம் சொல்கிறது. தானியேலை தேவன் சிங்கக்கவிக்கு, அதிலே இருந்த சிங்கங்களின் வாய்களுக்கு அவனை தப்புவித்தார், ரட்சித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்களை தேவன் அக்கினி சூளையிலிருந்து ரட்சித்தார், விடுவித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனால் விடுவிக்கப்பட்டவர்கள் பலராய் இருக்கிறார்கள். காவரிலே வைக்கப்பட்டிருந்த பேதுரு குறித்த நாளுக்கு முந்தின நாள் இரவிலே விடுவிக்கப்பட்டான். இது புதிய ஏற்பாட்டிலே பிரகடனம் செய்யப்பட்ட வேத சத்தியமாயிருக்கிறது. பலரையும் தேவன் விடுவித்திருக்கிற போதிலும் இந்த காலை வேளையிலே தேவனால் விடுதலை செய்யப்பட்ட, தேவனால் விடுவிக்கப்பட்ட ஒரு தீர்க்க தரிசியை உங்களுக்கு முன்பதாக வைக்கும்படிக்கு விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்து தேவனுடைய வார்த்தை அறிவித்தபடினாலே சிறுமையின் பாதைக்கும் நிந்தைக்கும் பாட அனுபவிக்கும் பாதைக்கும் நடத்தப்பட்டு அது நிமித்தமாய் உபத்திரவங்களை சகித்த ஒரு தீர்க்க தரிசியை தேவன் எப்படி விடுவித்தார் என்று சொல்லி இந்த நாளிலே உங்களுக்கு முன்பதாய் ஒரு 3 காரியங்களை வைக்க விரும்புகிறேன். எரேமியா உடைய வாழ்க்கையை கவனித்து பார்க்கும் பொழுது எரேமியா கர்த்தருடைய வார்த்தையை திடமாய் அறிவிக்கிறவனாய் இருந்தான். கர்த்தருடைய வார்த்தையை முழு நிச்சயமாய் அறிவிக்கிறவனாய் இருந்தான். தேவனுடைய தீர்க்க தரிசிகள் அந்நாட்களிலே பலரும் இஸ்ரவேலுக்கு சாதகமாய் தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். இஸ்ரவேலின் சரித்திரத்தை எடுத்து பார்க்கும் பொழுது எல்லா தீர்க்க தரிசிகளுமே இஸ்ரவேலுக்கு சாதகமாய் தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். ஆனால் எரேமியாவோ இஸ்ரவேலுக்கு பாதகமாய் தீர்க்க தரிசனம் உரைத்தார். காரணம், கர்த்தர் அப்படித்தான் அந்த வார்த்தைகளை அனுப்பினார். எனவே அவர் தைரியமாய் அந்த வார்த்தைகளை பேச ஆரம்பித்தார். நான் உன்னோட கூட இருக்கிறேன், உன்னை நான் அலங்கமாக்கினேன் என்று சொன்னார். எனவே அவனை உறுதிப்படுத்தி அவன் வாயிலிருந்து உண்மையுள்ள வார்த்தைகள் புறப்படும்படி செய்தார். கோதுமைக்கு முன் பதர் எம்மாத்திரம் என்று அங்கேதான் எழுதப்பட்டிருக்கிறது. அவனை தேவன் தம்முடைய வார்த்தையை உடைய கோதுமையாய் நிறுத்தி உண்மையாய் அதை அறிவிக்க செய்தார். அவன் அதை அறிவித்தான். அதனால் அவன் சிறுமைப்பட்டான். அதனால் அவன் உலையிலே அமிழ நேர்ந்தது. அதனால் அவன் இடுக்கத்தின் அப்பத்தை புசிக்க நேர்ந்தது. ஆனாலும் தேவன் ஒரு நாளை முன்குறித்திருந்தார். எரேமியாவுடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு நாளை முன்குறித்திருந்தார். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை கர்த்தரிடத்திலே வாஞ்சியாயிருக்கிற நீங்கள் சிறுமையின் பாதையிலே நீங்கள் நடத்தப்படலாம், நிந்தை அனுபவிக்கிறவர்களாய் இருக்கலாம், பாட அனுபவிக்கிறவர்களாய் இருக்கலாம். ஆனால் தேவன் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நன்மையின் நாளை, ஒரு மேன்மையின் நாளை, ஒரு விடுதலை நாளை குறித்து வைத்திருக்கிறார் என்பதை மறக்க வேண்டாம். எரேமியாவுடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு நாளை குறித்து வைத்திருந்தார். அன்றைக்கு அவன் வாழ்க்கையிலே 3 காரியங்கள் சம்பவித்தது. முதலாவதாக
எரேமியாவின் புஸ்தகம் 40 அது 4 வசனத்தை கவனித்து பார்த்தால் வேதம் அங்கே ஒரு விடுதலையை குறித்து பேசுகிறது. இப்போதும் இதோ உன் கைகளில் இடப்பட்ட விலங்குகளை இன்று நீக்கி போட்டேன் என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பெரிய ராஜா நேபுகாத்நேச்சார் என்று அறியப்படுகிற பாபிலோனின் பெரிய ராஜா தன் காவல் சேனாபதி ஆகிய நேபுசராதான் என்னும் ஒருவனை, ஒரு பிரதானியை அனுப்பி அவனால் ஏற்பட்ட காரியங்களிலே ஒரு பிரதானமான காரியம் எரேமியாவின் விடுதலை. வேதம் சொல்கிறது, இன்று உன் விலங்குகளை நீக்கி போட்டேன். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், உன் கைகளிலே காணப்பட்ட கட்டுக்கள், விலங்குகள் எதுவாயிருந்தாலும் இன்றைக்கு தேவன் அதை நீக்கி போடுகிறார். உன்னுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஒன்றையும் பெறக்கூடாதபடிக்கு, பொருளாதார நிலைமையிலே கட்டப்பட்டவர்களாய், ஒன்றையும் நீங்கள் செய்யக்கூடாதபடிக்கு கட்டப்பட்டவர்களாய் காணப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த நாள் ஒரு விடுதலை நாளாக இருக்கிறது. இன்றைக்கு தேவ வல்லமை உங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்கிறபடினால் கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார். 40 எரேமியாவின் புத்தகத்திலே ஒரு விடுதலை, எரேமியாவை தேடி வந்த விடுதலை. அதை தொடர்ந்து 5 வசனத்தின் கடைசி பகுதி வாசித்து பார்க்கும் பொழுது, அங்கே விடுதலை மாத்திரமல்ல, அவன் எவ்விடத்திற்கு போக மனதாயிருக்கிறானோ அவ்விடத்திற்கு போகும்படிக்கு அவனுக்கு வழிச்செலவும் கொடுக்கப்பட்டது. தேவனுடைய பிள்ளைகளை மாத்திரமல்ல, 3 அதே எரேமியா 40:5 கடைசி பகுதி பார்க்கும் பொழுது அவனுக்கு வெகுமதியும் கொடுக்கப்பட்டது. உங்களுடைய பாடுகள், பிரயாசங்கள், நிந்தைகள், அவமானங்கள் இவைகளை நீங்கள் சகித்தீர்களே, அதற்கு ஒரு வெகுமானத்தையும் தேவன் அருளுகிறார். அவர் விடுதலை அருளுகிற மாத்திரமல்ல, அவர் வழிச்செலவையும் அருளுகிறார். உங்களுக்கு தேவையான வழிச்செலவை அவர் கொடுக்கிறார். நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்திற்கு போய் சேருவதற்கு தேவையான கிருபையும் பலனையும் ஆசீர்வாதத்தின் நன்மையும் அவர் வழிச்செலவாய் தருகிறார். எனவே தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் தேவனால் குறிக்கப்பட்ட நாள். இன்னைக்கு 3 காரியங்கள் சொல்லப்படுகிறது. 1 விடுதலை, இன்னும் 1 வழிச்செலவு, 3 வெகுமதி. இவைகளை தந்து இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். இனாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தை வைப்பேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாய் இன்று உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக என்று அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். காட் பிளஸ் யூ.